மீன்களுக்கு போதிய விலையை நிர்ணயம் செய்ய கோரி ராமேஸ்வர மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் கடலுக்கு சென்று மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு செல்லும் மீனவர்கள் பிடித்து வரும் மீன்களுக்கு போதிய விலை கிடைக்கவில்லை என்றும் இதனால் பெரும் இழப்பை சந்திப்பதாகவும் மீனவர்கள் தெரிவித்து வருகின்றனர். எனவே மீன்களுக்கு போதிய விலை நிர்ணயம் செய்யக்கோரி ராமேஸ்வர மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டு மீனவர்களின் போராட்டத்தினால் நாளொன்றுக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்படுவதுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே மீன்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என ராமேஸ்வர மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்றைக்கு இலங்கை கடற்படை தமிழக நாட்டுப்படகு மீனவர்களை குறிப்பாக பாம்பன் பகுதி நம்பதாலை பகுதியைச் சேர்ந்த 4 நாட்டுப்படகு வள்ளங்களையும் 25 மீனவர்களையும் இன்றைக்கு கைது செய்து சென்று கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் ஆகிறது. மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் தரப்பில் எங்களுக்கு அளிக்கப்பட்ட உத்தரவாதங்கள் உடனடியாக மத்திய அமைச்சர் சந்திப்பு மற்றும் முதல்வர் சந்திப்பு மற்றும் இருநாட்டு மீனவர் பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை செய்து தருவோம் என கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் இன்றுடன் நிறைவேறுகிறது. எங்களது கோரிக்கைகள் குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் எங்களது போராட்ட நடவடிக்கைகள் குறிப்பாக நிறுத்தி வைக்கப்பட்ட சாலை மறியல் ரயில் மறியல் போராட்டங்கள் மீண்டும் தொடர்வதற்கான சூழலை அரசு நிர்வாகங்கள் ஏற்படுத்த கூட வேண்டாம் என தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பு சிஐடி தொழிற்சங்க சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன்.